உதயகம்மன் பில முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தது கத்தோலிக்க திருச்சபை. இளைஞர்களுக்கு ஜேவிபியை பற்றி ஒன்றும் தெரியாது, குகதாசன் சுட்டிக்காட்டு. மசாஜ் சென்டர் என்ற போர்வையில் தகாத தொழில், 5 பெண்களுக்கு 500 ரூபாய் அபராதம். 6 மாதங்களாக தந்தையிடமிருந்து பதிலில்லை, வெளிநாட்டிலிருந்து வந்த மகன் கண்ட அதிர்ச்சி காட்சி. கனடாவில் துப்பாக்கி சூடு, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை நிராகரித்துள்ளது. உதயகம்மன் பில வெளியிட்ட அறிக்கையில் 2 அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தனது மறுப்பினை உத்தியோகபூர்வமாக இன்று அறிவிக்கவுள்ளது. நாங்கள் இன்று எங்களின் நிலைப்பாட்டினையும் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித்திற்கு எதிராக உதயகம்மன் பில வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்த எங்களின் பதில்களையும் வெளியிடுவோம் என அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போதைய இளைஞர்களுக்கு ஜேவிபியை பற்றி ஒன்றும் தெரியாது என தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட முதன்மை வேட்பாளரான சண்முகம் குகதாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை மூதூர் சம்பூரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னிடம் சில இளைஞர்கள் ஏன் ஜேவிபிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டாம் என கூறினேன் என்று கேள்வி எழுப்புகின்றனர். அவர்களிடம் வடக்கு மற்றும் கிழக்கு முன்பு எப்படி இருந்ததென நான் கேள்வி எழுப்பினால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கு முன்பு ஒன்றாக இருந்தபோது அதை பிரித்தது இந்த கட்சிதான் என நான் கூற வேண்டியிருந்தது. விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் போர் ஏற்படும் நேரத்தில், அரசாங்கத்திற்கு படைகள் இல்லாத நேரத்தில் ஜேவிபி கட்சிதான் 60,000 பேரை திரட்டி கொடுத்தது என நான் கூறினேன். எனவே இப்படிப்பட்ட கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் நீங்கள் அளிக்கலாம் என தெரிவித்த போது அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என தெரிவிக்கின்றனர். ஆகவே ஊடகங்கள் வாயிலாக குறித்த கட்சி தொடர்பாக பரப்புரைகளை நாம் செய்ய வேண்டும். அத்தோடு வீட்டுக்கு வாக்களிக்க செய்வதன் மூலமே தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை இம்முறை பாதுகாக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் விபச்சாரம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட 5 பெண்களுக்கு தலா 100 ரூபாய் என்ற அடிப்படையில் 500 ரூபாய் அபராதத்தை நுவரெலிய நீதவான் விதித்துள்ளார். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நுவரெலியாவில் பெண்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் வியாபாரத்தை நடத்தி வந்த மசாஜ் நிலையத்தின் முகாமையாளர், கட்டிடத்தின் உரிமையாளர் மற்றும் 5 பெண்கள் நுவரெலிய நீதவான் நீதிமன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். முகாமையாளருக்கு 150,000 ரூபாவும் கட்டிட உரிமையாளருக்கு 200,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார். நுவரெலியாவில் மசாஜ் சென்டர் என்ற போர்வையில் பெண்களை பணத்திற்கு விற்பனை செய்வதாக நுவரெலிய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் போலீசாரால் சுற்றி வளைப்பு நடத்தி அதன் முகாமையாளர், உரிமையாளர் மற்றும் 5 பெண்கள் கடந்த 8 திகதி கைது செய்யப்பட்டு நுவரெலிய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். அதேவேளை கைதான பெண்கள் 5 40 தொடக்கம் 50 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் பொலனறுவை மற்றும் குறுநாகல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 6 மாதங்களாக தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காத தந்தைக்கு என்ன நடந்தது என்பதை அறிய இத்தாலியில் இருந்து வந்த மகன் நம்ப முடியாத சம்பவத்தை கண்டுள்ளார். வீட்டினுள் தந்தை உயிரிழந்த நிலையில் எலும்புக்கூடாக கிடப்பதைக் கண்டு மகன் அதிர்ச்சியடைந்துள்ளார். கள்ளுத்துறை நாங்குட பகுதியில் தனது 70 வயதான தந்தை தனியாக வசித்து வந்ததாக மகன் தெரிவித்துள்ளார். இந்த வீட்டில் சில காலம் முன்பு வசித்து வந்த தாயும் இறந்துவிட்டார். இத்தாலியிலிருந்து அவரது மகன் இலங்கையில் தந்தையிடம் நலம் விசாரித்து வருவதுடன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அங்கு வசித்து வந்தார். 6 மாதங்களாக தந்தைக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தும் பதிலில்லை. இத்தாலியில் இருந்து அக்கம் பக்கத்தினரை அழைத்து பார்த்தபோது வீடு சேதமடைந்து விட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து கடந்த 19 திகதி மகன் இலங்கைக்கு வந்து தந்தைக்கு என்ன நடந்ததென அறிய வீட்டிற்கு சென்றுள்ளார்.
வீடு பாழடைந்து கிடைந்ததால் மகன் கதவை உடைத்து சோதனையிட்ட போது எலும்பு மட்டுமே உருகிய நிலையில் தந்தை சடலமாக கிடந்தார். இது தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் எலும்புக்கூடாக மாறிய சடலம் நாகூட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இறந்தவர் அவரது தந்தையா என்பதை உறுதிப்படுத்த DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மயிலட்டியை சொந்த இடமாகவும் மார்க்கம் ஒன்றாரியோ கனடாவில் வசித்து வந்தவருமான பஞ்சலிங்கம் பார்த்திபன் என்பவரே உயிரிழந்துள்ளார். கனடாவின் ஒன்றாரியோ மாநிலம் மார்க்கம் பகுதியிலுள்ள அவரது வீட்டு வாசலில் வைத்து நேற்று முன்தினம் அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மேற்படி நபர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உயிருக்கு போராடியுள்ளார். இது தொடர்பில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது அவர் உயிரிழந்திருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனா்.